கிழிந்த ஆடையை கலைவது போல் இந்த உடலை எரிந்துவிட்டு வெளிக்கிளம்புவது நல்லது என்று எனக்கு தோன்றக்கூடும் ஆனால் உடலுக்கு வெளியே சென்றாலும் நான் சேவை செய்வதை நிறுத்த மாட்டேன் எங்கெங்கும் உள்ள மக்களை நான் ஆன்மீகத்தில் தூண்டிக்கொண்டே இருப்பேன் நான் ஆண்டவனோடு ஒன்றுபட்டிருப்பதாக உலகம் அறியும் வரை நான் சேவை செய்வேன் நான் உயிர் வாழ்கின்ற ஒரே கடவுளும் நான் நம்புகிற ஒரே கடவுளுமான சகல ஜீவராசிகளுக்கும் ஒன்று சேர்ந்த அந்த கடவுளை வழிபடுவதற்காக நான் மீண்டும் மீண்டும் ஜென்மம் எடுப்பேனாக ஆயிரம் துயரங்களை அனுபவிப்பேனாக இது சுவாமி விவேகானந்தரோட ஒரு மெசேஜ் சோ யார் இந்த சுவாமி விவேகானந்தர் அவரோட ஒர்க் என்ன அவர் இந்த உலகம் என்ன செஞ்சுட்டு போனார் அப்படின்றத பத்தின ஒரு பதிவு தான் இது இந்த பதிவுல சுவாமி விவேகானந்தர் லைஃப்ல நடந்த ஒரு ஒரு இன்சிடென்ட் பத்தியும் ஒரு பதிவுகளாக வரும் சுவாமி விவேகானந்தரோட வாழ்க்கை வரலாறு அப்படின்ற பேர்ல சோ இந்த விண்டாஸ் பாய் சேனலுக்கும் சுவாமி விவேகானந்தருக்கும் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு தொடர்பு அப்படின்றது வந்து உண்டு நான் ஏற்கனவே என்னோட வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன் என்னோட ஆன்மீக வாழ்க்கைக்கு இல்ல என்னோட வாழ்க்கைக்கு முதல் இன்ஸ்பிரேஷன் இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது எனக்கு குழந்தை பருவத்தில் கிடைச்சது சுவாமி விவேகானந்தரோட ஒரு கோட் ஸோ அந்த கோட் படிக்கும் போது எனக்குள்ளே ஏற்பட்ட ஒரு மாற்றம் தான் என்னை வந்து இந்த டைரக்ஷனில் என்னோட லைஃப் என்னோட தாட்ஸ் எல்லாமே திருப்பி விட்டது அதே மாதிரி இந்த பிண்டாஸ் பாய் சேனல் கிரியேட் பண்ணது நான் கிடையாது இந்த சேனலை ஃபஸ்ட்டு எதுக்கோ கிரியேட் பண்ணி ஒருத்தர் வச்சிருந்தார் அவர் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கிரியேட் பண்ணின இமெயில் ஐடி வந்து விவேகானந்தன் சோ அதுதான் இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சோ இது முதல் தொடர்பு பிண்டாஸ் பாய் சேனலுக்கும் விவேகானந்தருக்குமானது ரெண்டாவது விஷயம் இந்த பிண்டாஸ் பாய் சேனல்ல நீங்க லோகோ பாக்குறீங்க அதுல என்னோட ஒரு முகத்தினுடைய சாயல் வந்து இருக்கும் அதுக்கு பின்னாடி கைகளா இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த சேனல் என் கைக்கு வந்த போது நான் இதுல தியானம் பத்தியோ எதுவும் போடணும்ன்ற ஐடியாவே கிடையாது ஏதாவது ஒரு லோகோ வச்சாகணுமே சொல்லி ஆப்ல செக் பண்ணும்போது இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரியான ஒரு லோகோ எனக்கு பிடிச்சது சோ அந்த லோகோவை நான் இதுல யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் அதுதான் இப்ப வரைக்கும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலி இந்த லோகோ கிரியேட் பண்றதுக்காக நான் ஒரு போட்டோ யூஸ் பண்ணியிருப்பேன்ல அந்த போட்டோ கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறையில் வச்சு எடுத்த ஒரு ஃபோட்டோ நான் உட்காந்துருக்கேன் என்னோட அம்மா எடுத்த ஒரு ஃபோட்டோ அது ஆக்சுவலி அது எனக்கு அப்போ ஸ்ட்ரைக் ஆகவே இல்லை இந்த சேனல் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேருந்து இருந்து போயிட்டு இருக்கு டூ தௌசண்ட் எயிட்டீனில் சடனாக எனக்கு ஒரு தாட் வரும்போது ஓகே இந்த சேனலோட பெயரும் விவேகானந்தன் தீம் அப்படின்ற மாதிரி அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த சேனலோட லோகோலையும் அந்த விவேகானந்தனுடைய பாறையில் வச்சு எடுத்த ஒரு ஃபோட்டோ தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு அப்போ ஸ்ட்ரைக் ஆச்சு ஸோ இந்த ரெண்டு விஷயமும் இந்த சேனலுக்கும் விவேகானந்தருக்குமான தொடர்பு வந்து ஏதோ ஒரு வகையில் ஏற்படுத்தி கொடுக்குது மேபி இது தற்செயலான நிகழ்வாக இருந்தாலும் சரி இல்லை பர்பஸாக நிகழ்ந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி ஸோ ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு அப்படின்றது வந்து ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த விவேகானந்தர் பற்றின ஒரு ஒரு விஷயத்தையும் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம் அதில் முதல் விஷயம் விவேகானந்தரோட பிறப்பு ஸோ விவேகானந்தரோட தாய் புவனேஸ்வரி தேவி இவங்களுக்கு வந்து முதல்ல ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க மூன்றாவதா பிறக்கக்கூடிய குழந்தை ஒரு ஆண் குழந்தையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்டாங்க அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்கு ஒரே ஒரு வழிதான் அப்ப இருந்தது என்ன அப்படின்னா காசியில வாழக்கூடிய சிவபெருமான வழிபடுறது அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ விவேகானந்தருடைய அம்மா இருந்தது வெஸ்ட் பெங்கால்ல காசி இருக்கிறது உத்தரப்பிரதேஷ்ல அதனால விவேகானந்தரோட அம்மா அங்க போய் எதுவும் செய்ய முடியாதுன்றதுனால காசியில வாழ்ந்துட்டு இருந்த தன்னோட அத்தை ஒருத்தவங்க கிட்ட கொஞ்சம் பணம் கொடுத்து அடிக்கடி அந்த கோயிலுக்கு போய் காணிக்கை போட்டுட்டே இருங்க அப்ப எனக்கு பிறக்க கூடிய குழந்தை ஒரு ஆண் குழந்தையா பிறக்கும் அப்படின்றது வந்து விவேகானந்தர்னுடைய தாயினுடைய நம்பிக்கையே இருந்தது விவேகானந்தர்னுடைய தாய் கரு உருவாகுறாங்க சோ உருவான காலத்துல அவங்களுக்கு ஒரு கனவு வருது அந்த கனவுல வந்து ஷிவபெருமான் தியானத்துல இருக்கிற மாதிரி ஒரு காட்சி வந்து கிடைக்குது சிவபெருமான் தியானத்துல இருந்த அந்த இடம் முழுக்க ஒளியால் நிரம்பின மாதிரியான ஒரு தோற்றம் அந்த சிவபெருமானுடைய உடல்ல இருந்து ஒரு சின்னதாக ஒரு குழந்தை வெளியில வந்ததை அவங்க ஃபீல் பண்றாங்க சோ இவங்களுக்கு அந்த கனவுல போய் அந்த குழந்தையை தூக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வும் ஏற்படுது ஸோ அப்படி அந்த குழந்தையை தூக்கணும்னு நினைக்கும் போது அந்த குழந்தையே தன்னுடைய உடலுக்குள்ள வந்ததா அவங்களுக்கு அந்த கனவு முடியுது இது அவங்க கருவுற்று இருக்கக்கூடிய காலத்தில் கண்ட ஒரு கனவு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணுல ஜனவரி பனிரெண்டாம் தேதி விவேகானந்தரனுடைய பிறப்பு அப்படின்றது வந்து நிகழ்ந்தது விவேகானந்தரோட பெயர் வந்து நரேந்திரநாத் தத்தா அப்படின்னு விட்டுருந்தாங்க ஆக்சுவலா இது விவேகானந்தருக்கு வைக்கப்பட்ட பெயர் அதற்கு முன்னாடியே அவங்க தாய் விவேகானந்தருக்கு ஒரு பேர் வச்சிருந்தாங்க அந்த பேர் விரேஸ்வரன் இதுக்காக ராசியில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய இன்னொரு பெயர் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த விரேஸ்வரன்ற பெயர் விரேஸ்வரன் அப்படின்ற பெயர் சுவாமி விவேகானந்தருக்கு அவங்க தாய் மூலம் வைக்கப்பட்ட பெயர் ஆனால் குடும்பத்தில் விவேகானந்தருக்கு நரேந்திரநாத் தத்தா அப்படின்ற பெயர் வைக்கிறாங்க தத்தா அப்படின்றது வந்து அவரோட சர் நேம் இந்த தத்தா குடும்பம் அப்படின்றத பற்றி அடுத்து பார்க்கலாம் அதில் விவேகானந்தருடைய பரம்பரை எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்கலாம் நன்றி